இன்றைய முக்கிய செய்திகள். இந்தியாவில் ஒரே நாளில் 53,000 பேருக்கு கரோனா பாதிப்பு. இரண்டாவது அலையின் தாக்கம் 100 நாட்களுக்கு நீடிக்கும் என எச்சரிக்கை. எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரத்தின் போதே வெளியேறிய மக்கள் கூட்டம் கூட்டமாக கலைந்து சென்றதால் அதிமுகவினர் அதிர்ச்சி. மத நம்பிக்கைகளுக்கு திமுக இடையூறாக இருக்காது என உறுதி. திட்டமிட்டு பொய் பிரச்சாரம் செய்யப்படுவதாக ஸ்டாலின் குற்றச்சாட்டு. உள்ளாட்சி அமைப்புகளின் நிர்வாகத்தை சீர்குலைத்த அதிமுக அரசு. அடிப்படை வசதிகளை செய்ய முடியாமல் தவிக்கும் பஞ்சாயத்துகள். வணக்கம். வணக்கம். இந்தியாவில் கரோனா ஒருநாள் பாதிப்பு புதிய உச்சமாக 50,000 கடந்துள்ள நிலையில் இரண்டாவது அலையின் தாக்கம் 100 நாட்களுக்கு நீடிக்கும் என ஆய்வு முடிவுகள் எச்சரித்துள்ளன. உலகில் பெரிய அளவில் கரோனா பாதிப்பு காலான நாடுகளில் ஒன்றாக இருந்த இந்தியாவில் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 10,000 கொண்டுவரப்பட்ட நிலையில் சில வாரங்களாக மீண்டும் வைரஸ் தொற்று வேகமாக அதிகரித்து வருகிறது. மத்திய சுகாதார அமைச்சகம் இன்று வெளியிட்ட அறிக்கையின்படி கடந்த 24 மணி நேரத்தில் 53,476 பேர் கரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளனர். பாதிக்கப்பட்டோர் மொத்த எண்ணிக்கை 1,17,87,534 பேராக அதிகரித்துள்ளது. ஒரே நாளில் 251 பேர் பலியான நிலையில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 160,000 கடந்துள்ளது. நேற்று 26,490 பேர் குணமடைந்து வீடு திரும்பினர். 3,95,192 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்நிலையில் கரோனா பரவலை தடுக்கும் விதமாக தடுப்பூசி போடுவது வேகப்படுத்தப்பட்டு 5,35,45,709 பேருக்கு போடப்பட்டுள்ளது. கடந்த முறையை விட இரண்டாவது அலையின் வேகம் அதிகரித்து புதிய கரோனா வகைகளும் கண்டறியப்பட்டுள்ள நிலையில் தடுப்பூசி உதவியுடன் அதை தடுக்க அனைவரும் கைகோர்க்க வேண்டும் என்று நிதி ஆயோக் உறுப்பினரும் தொற்றுநோய் தடுப்பு சிகிச்சை நிபுணருமான டாக்டர் வினோத் பால் கேட்டுக்கொண்டார். ये हमें सबको मिलके अब इस पैंडेमिक में जो अर्ली सेकेंड पीक सेकेंड राइज दिखाई दे रही है उसके लिए लड़ना होगा और इसके लिए हमें उन्हीं अप्रोचेस पे वापस आना होगा तेज़ गति से जिनको इस्तेमाल करते हुए इस पैंडेमिक के ऊपर रोक लगी थी और हमने देखा कि उन चीज़ों को करने से बचाव होता है और अब हमारे पास जो वैक्सीन का भी टूल है. இதனிடையே கரோனா இரண்டாவது அலையின் தாக்கம் 100 நாட்களுக்கு நீடிக்க வாய்ப்பிருப்பதாக ஸ்டேட் வங்கியின் ஆய்வுக்குழு எச்சரித்துள்ளது. கடந்த முறை இருந்ததை விட வேகமாக கரோனா பரவி வரும் நிலையில் ஊரடங்கை விட தடுப்பூசி மூலம் மட்டுமே அதை கட்டுப்படுத்த முடியும் என்றும் அக்குழு வலியுறுத்தியுள்ளது. மகாராஷ்டிரா குஜராத் மாநிலங்களில்தான் அதிக அளவில் கரோனா பரவல் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் நேற்று ஒரே நாளில் 1,636 பேருக்கு தொற்று உறுதியான நிலையில் சென்னையிலும் வைரஸ் தொற்றால் 633 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். கரோனா தொற்றை தடுக்க ராஜஸ்தான் குஜராத் கேரளா உத்தரகாண்ட் ஹரியானா மாநிலங்களில் 20% முதியோருக்கு தடுப்பூசி போடப்பட்டுள்ளது. இதனிடையே April 1 முதல் கரோனா பரிசோதனை சான்றிதழ் இல்லாமல் பெங்களூர் வருவோருக்கு மருத்துவ பரிசோதனை நடத்தப்படும் என்று கர்நாடக அரசு அறிவித்துள்ளது. மதுரை மாவட்டம் மேலூரில் முதலமைச்சர் எடப்பாடி திரு பழனிசாமி பிரச்சாரத்தில் ஈடுபட்ட போது மக்கள் கூட்டம் கூட்டமாக கலைந்து சென்றதால் அதிமுகவினர் அதிர்ச்சி அடைந்தனர். மேலூர் தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் திரு பெரிய புள்ளானை ஆதரித்து அவர் இன்று காலை வாக்கு சேகரித்தார். பேருந்து நிலையம் முன்பு வேனில் இருந்தபடி முதலமைச்சர் திரு பழனிசாமி உரையாற்றிக் கொண்டிருந்த போது கூட்டத்தில் ஒரு பகுதியில் இருந்த பெண்கள் உட்பட ஏராளமானோர் கூட்டம் கூட்டமாக கலைந்து சென்றனர். இதனால் அவர் சில வினாடிகள் பேச்சை நிறுத்திவிட்டு திகைத்து நின்றார். எத்தனை முறை சொன்னாலும் அதுக்கு பெருமை உண்டு விவசாயிக்கு. நாட்டுடைய முதுகெலும்பு விவசாயி, நாட்டுக்கு உடலைக்கிற விவசாயி, 70% பேர் விவசாயத்தை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், விவசாய தொழிலை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். முதலமைச்சர் பேசிக் கொண்டிருந்த போதே ஏராளமானோர் கலைந்து சென்றதால் அதிமுகவினர் அதிர்ச்சி அடைந்தனர். இதைத் தொடர்ந்து அலங்காநல்லூர் சென்ற முதலமைச்சர் எடப்பாடி திரு பழனிசாமி சோழவந்தான் தொகுதி அதிமுக வேட்பாளர் திரு மாணிக்கத்திற்கு வாக்கு சேகரித்தார். அப்போது கூட்டத்தில் இருந்த ஒருவர் சாத்தையாறு அணைக்கு பெரியார் கால்வாய் தண்ணீரை கொண்டுவரும் திட்டத்தை அறிவிக்குமாறு முழக்கம் எழுப்பியதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதேபோல கோபி தொகுதியில் போட்டியிடும் அமைச்சர் திரு செங்கோட்டையன் இன்று காலை வெள்ளாளப்பாளையத்திற்கு வாக்கு சேகரிக்க சென்றார். அப்போது வெறும் 15 பேர் மட்டுமே வரவேற்றதால் அதிர்ச்சி அடைந்த அவர் உடனடியாக அங்கிருந்து புறப்பட்டு சென்றார். அரசியல் வேறு ஆன்மீகம் வேறு என்ற தெளிவை கொண்டவர்கள் தமிழக மக்கள் என்பதை மத உணர்வை தூண்ட விரும்புவோர் புரிந்து கொள்ள வேண்டும் என்று திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார்.
திருவண்ணாமலையில் இன்று பிரச்சாரம் செய்த அவர் அம்மாவட்டத்தில் உள்ள 8 தொகுதிகளிலும் போட்டியிடும் திமுக வேட்பாளர்களுக்கு ஆதரவு திரட்டினார். அப்போது பேசிய அவர் ஹிந்தி உட்பட தனிப்பட்ட எந்த மொழிக்கும் திமுக எதிரி அல்ல என்றும் ஹிந்தியை திணிக்க கூடாது என்பதுதான் திமுகவின் நிலைப்பாடு என்றும் தெரிவித்தார். வட மாநிலத்தவரை வெறுக்கவில்லை என்று கூறிய அவர் தமிழகத்தில் உள்ள கல்வி மற்றும் வேலை வாய்ப்புகளை தமிழர்களுக்குத்தான் தர வேண்டும் என்பதில் உறுதியாக உள்ளதாக கூறினார். பாஜக ஆளும் மாநிலங்களில் அந்தந்த மாநில மக்களுக்குத்தான் முன்னுரிமை கொடுக்கப்படுவதாக திரு ஸ்டாலின் சுட்டிக்காட்டினார். திமுக இந்துக்களுக்கு விரோதி என்று சில தலைவர்கள் பொய் பிரச்சாரம் செய்வதாக அவர் குற்றம் சாட்டினார். யாருடைய நம்பிக்கைக்கும் திமுக இடையூறாக இருக்காது என்றும் அனைத்து தரப்பினரின் உணர்வுகளுக்கும் மதிப்பளிக்கும் என்றும் திரு ஸ்டாலின் உறுதியளித்தார். மத உணர்வுகளை தூண்டு கொண்ட இவர்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும், இது தமிழ்நாடு. எங்கள் தமிழ் மக்கள் அரசியல் வேறு ஆன்மீகம் வேறு என்று தெளிவு கொண்டவர்கள். இதை பிஜேபி புரிஞ்சுக்கணும்னா இன்னும் 100 வருஷம் ஆகும். இந்திய தமிழ்நாட்டில் திணிப்பது இந்தி பேசும் இளைஞர்களை தமிழ்நாட்டு வேலைக்குள் நுழைக்கிறது, அதன் மூலமாக பிஜேபி வளர்த்தலாம் அப்படின்னு ஒரு சூழ்ச்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு இங்கே இருக்கக்கூடிய பழனிசாமி கும்பல் வேண்டுமானால் வேடிக்கை பார்க்கலாம், ஆனால் திமுகவோ தமிழ்நாட்டு மக்களோ அதை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டாங்க. நீட் தேர்வினால் தமிழக மாணவர்களுக்கான இடம் குறைந்துவிட்ட நிலையில் மாநில அரசின் தேர்வுகளையும் மத்திய அரசே நடத்தும் என்று கூறுவது அநியாயம் என்று திரு ஸ்டாலின் தெரிவித்தார். புதிய கல்விக் கொள்கை என்ற பெயரில் குலக்கல்வியை கொண்டு வரும் முயற்சியில் பாஜக ஈடுபட்டுள்ளதாக அவர் புகார் கூறினார். இலங்கையில் நடந்த போர் குற்றங்கள் குறித்து ஐநா சபையில் கொண்டுவரப்பட்ட தீர்மானத்திற்கு எதிராக வாக்களிக்காமல் இந்தியா வெளிநடப்பு செய்து ஈழத்தமிழர்களுக்கு துரோகம் இழைத்துவிட்டதாக அவர் குற்றம் சாட்டினார். திருவண்ணாமலை மாவட்டம் முழுவதும் காவிரி கூட்டுக் குடிநீர் திட்டம் நிறைவேற்றப்படும், நந்தன் கால்வாய் திட்டம் நிறைவேற்றப்படும், திருவண்ணாமலை கிரிவலப்பாதை கான்கிரீட் சாலையாக மாற்றப்படும் என திரு ஸ்டாலின் உறுதியளித்தார். திருவண்ணாமலை திமுக வேட்பாளர் திரு ஏவா வேலுக்கு சொந்தமான இடங்களில் வருமான வரித்துறையினர் சோதனை நடத்தி வருவதற்கு திமுக கண்டனம் தெரிவித்துள்ளது. திருவண்ணாமலையில் திரு வேலுவை ஆதரித்து திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் இன்று பிரச்சாரம் செய்தார். அவர் பிரச்சாரம் செய்து கொண்டிருந்த போதே திரு வேலுவிற்கு சொந்தமான வீடு, கல்லூரி, அறக்கட்டளை அலுவலகம் ஆகியவற்றில் வருமான வரித்துறையினர் திடீர் என்று சோதனை செய்தனர். அவரது குடும்ப உறுப்பினர்கள், உறவினர்கள், நண்பர்களின் வீடுகள் என 18-க்கும் மேற்பட்ட இடங்களில் சோதனை நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய திமுக பொதுச் செயலாளர் திரு துரைமுருகன் அரசியல் உள்நோக்கத்தோடு வருமான வரி சோதனை நடத்தப்படுவதாக குற்றம் சாட்டினார். திராவிட முன்னேற்ற கழகத்தை தேர்தல் களத்தில் வெல்ல முடியாது என்ற நிலைக்கு அதிமுகவும் அவருடைய தோழமையான பிஜேபி வந்த காரணத்தால் இப்படிப்பட்ட அதிகார துஷ்பிரயோக செயலில் ஈடுபட்டிருக்கிறார்கள். மத்திய அரசு எத்தனை சூழ்ச்சிகளை செய்தாலும் தேர்தலில் பாஜக அதிமுக கூட்டணி வெல்ல முடியாது என்று திரு துரைமுருகன் தெரிவித்தார். சிபிஐ மற்றும் வருமான வரித்துறையினரை மத்திய பாஜக அரசு தவறாக பயன்படுத்துவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். தேர்ந்தெடுக்கப்பட்ட ஊராட்சி மன்ற நிர்வாகத்திடம் நிதியை வழங்காமல் அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டதால் கிராமப்புற அடிப்படை பணிகள் முழுமையாக முடங்கி கிடப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. 2016 இரண்டாவது முறையாக ஆட்சிக்கு வந்த அதிமுக உள்ளாட்சி தேர்தலை நடத்த ஆர்வம் காட்டவில்லை. 3 ஆண்டுகள் கடந்துவிட்ட நிலையில் உச்சநீதிமன்ற உத்தரவு காரணமாக 2019 December 27 மற்றும் 30 ஆகிய தேதிகளில் இரு கட்டங்களாக ஊரக உள்ளாட்சி அமைப்புகளுக்கு மட்டும் தேர்தல் நடத்தப்பட்டது. புதிதாக உருவான 9 மாவட்டங்களையும் நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளையும் தவிர்த்து மற்ற இடங்களில் மட்டும் தேர்தல் நடைபெற்றது. இந்த தேர்தலில் அதிக இடங்களில் எதிர்க்கட்சிகள் வெற்றி பெற்ற நிலையில் ஊராட்சிகளுக்கு அதிமுக அரசு போதிய நிதி ஒதுக்கவில்லை என்று ஊராட்சி மன்ற தலைவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். போதிய நிதி ஒதுக்காததால் குடிநீர், தெருவிளக்கு உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை ஏற்படுத்த முடியவில்லை என்று அவர்கள் தெரிவித்தனர். 3 ஆண்டு காலமாக எப்படி ஒரு உள்ளாட்சி கிராம ஊராட்சி நடந்துச்சோ, அதிகாரிகள் கண்ட்ரோல் நடந்துச்சோ, அதே நிலையில் தான் இன்றைக்கும் அதிகாரிகள் பொறுப்பில் தான் அனைத்தும் பணிகள் நடக்கிறது. தேர்வு பெற்ற கிராம ஊராட்சி தலைவர்களுக்கான எந்த அதிகாரமும் நிதியும் வழங்கவில்லை. மக்களுக்கு தேவையான அடிப்படை அத்தியாவசிய தேவைகள் நிறைவேற்றக்கூடிய நிதிகள் முழுமையாக வழங்கவில்லை. திட்ட நிதிகளுமே வந்து பார்த்திங்கன்னா பேக்கேஜ் டெண்டர், இ டெண்டர்னு வச்சு எந்த ஒரு கிராம சபை ஒப்புதல் இல்லாமல், கிராம ஊராட்சி ஒப்புதல் இல்லாமல் நடத்திட்டு வர்றாங்க. கரோனா பரவலை காரணம் காட்டி கிராம சபை கூட்டங்களை நடத்த தடை விதிக்கப்பட்டதால் மக்களின் தேவைகளை அறிந்து நடவடிக்கை எடுக்க முடியவில்லை என்று திரு முனியாண்டி கூறினார். மத்திய அரசின் வழிகாட்டு நெறிமுறைப்படி மத்திய அரசு வழங்கும் திட்ட நிதி தேர்ந்தெடுக்கப்பட்ட ஊராட்சி நிர்வாகத்திடம் தான் வழங்கப்பட வேண்டும். ஆனால் ஒன்றிய அளவில் அல்லது மாவட்ட அளவில் ஒருங்கிணைத்து இ டெண்டர் என்ற பெயரில் பேக்கேஜ் டெண்டர் விடப்படுவதாகவும், அரசு அலுவலர்களே பணியையும் ஒப்பந்த புள்ளியையும் தன்னிச்சையாக தேர்வு செய்வதாகவும் ஊராட்சி மன்ற தலைவர்கள் குற்றம் சாட்டினர்.
அனைத்து வீடுகளுக்கும் குடிநீர் வழங்கும் ஜல் ஜீவன் திட்டத்தை சம்பந்தப்பட்ட அதிகாரிகளும் ஒப்பந்ததாரர்களும் தன்னிச்சையாக மேற்கொள்வதாக அவர்கள் புகார் தெரிவித்தனர். தனிநபர் கழிப்பறை கட்டுதல் மற்றும் பயனாளிகள் தேர்வையும் ஊரக வளர்ச்சித்துறை அதிகாரிகளே மேற்கொள்வது பஞ்சாயத்து ராஜ் சட்டப்படி குற்றம் என்று அவர்கள் சுட்டிக்காட்டினர். அதிமுக அரசின் நடவடிக்கையால் பாதிக்கப்படுவது கிராம மக்கள்தான் என்றும் ஊராட்சி தலைவர்கள் தெரிவித்தனர். அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. இனி வருவது தேர்தல் களத்தில் அரங்கேறி வரும் வினோதமும் வேடிக்கையும் கலந்த வித்தியாசமான பிரச்சார காட்சிகள். தேர்தல் திருவிழா என்றாலே ஆட்டம் பாட்டம் உற்சாகம் ஒலி பெருக்கி முழக்கம் அள்ளி தெளிக்கப்படும் வாக்குறுதிகள் என ஏரியாவே களை கட்டிவிடும். ஆனால் அது மட்டும் இருந்தது பழைய காலம். இப்போது கூட்டத்தோடு வரும் வேட்பாளர் குறைந்தபட்சம் ஒரு டீ கடையிலாவது டீ போட்டு கொடுக்க வேண்டுமா? சேலம் மாவட்டம் ஆத்தூர் தனித்தொகுதி அதிமுக வேட்பாளர் ஜெயச்சந்திரன் நரசிங்கபுரம் பகுதியில் வாக்கு சேகரித்த போது யாரோ இதை நினைவுபடுத்தி விட்டார்கள் போலிருக்கிறது. உடனே களமிறங்கிவிட்டார். ஒருவேளை நாளை முதலமைச்சராக இது ஒரு ராசியாக இருக்கும் என்று நினைத்திருப்பாரோ? முதலமைச்சர் என்றவுடன் தேனி மாவட்டம் ஞாபகத்துக்கு வந்துவிடும். போடி தொகுதியில் களமிறங்கியுள்ள திமுக வேட்பாளர் தங்க தமிழ்ச்செல்வன் மட்டும் என்ன சும்மாவா? உழைக்கும் வர்க்கத்தின் பிரதிநிதியாக களமிறங்கி சலவை தொழிலாளிக்கு உதவி செய்து அசத்தி விட்டார். இவர்தான் வேட்பாளர் மறந்துடாதப்பா என்று கூட இருந்தவர்கள் சொல்வதுதான் கலகல காமெடி. பரமக்குடி அதிமுக வேட்பாளரும் தற்போதைய எம்எல்ஏவுமான சதன் பிரபாகர் நேற்று குத்தாட்டம் போட்டு எல்லோரையும் கவனிக்க வைத்தவர் இன்று ஒருபடி மேலே போய்விட்டார். நெசவாளர் வீட்டில் நெசவு செய்த அவர் ஆட்டிறைச்சி கடையில் இறைச்சி வெட்டி அசத்தினார். கறி விற்றால் மட்டும் போதுமா? பக்கத்தில் இருந்த பரோட்டா கடையில் கொத்து பரோட்டாவும் போட்டு கலக்கிவிட்டார். மாற்றத்தை கொண்டுவர போகிறோம் என்று சொல்லி களமிறங்கினாலும் எங்களுக்கும் வேறு வழியில்லை என்று சலூன் தொழிலாளியாக மாறினார் புதுக்கோட்டையில் போட்டியிடும் மக்கள் நீதி மய்யம் கட்சி வேட்பாளர் மூர்த்தி. பாலச்சந்தர் பட கமல்ஹாசனை போல சவரம் செய்து கொண்டே பாரதியார் பாட்டு பாடாமல் இருந்தால் போதும் என்கிறீர்களா? அதுவும் சரிதான். கூட்டணி குழப்பம் எல்லாம் முடிந்து லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்டாக வந்துவிட்டோம் என்று உற்சாகமாக வலம் வரும் திருத்தணி தேமுதிக வேட்பாளர் டி கிருஷ்ணமூர்த்தி வாரச்சந்தை வியாபாரி கதாபாத்திரம் ஏற்று வாக்காளர்களை வசப்படுத்த முயற்சித்தார். காய்கறி கடையில் அமர்ந்தபடி வாக்கு சேகரித்த அவரது பாணி பலரையும் கவர்ந்தது. மருத்துவ படிப்பில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு உள் ஒதுக்கீடு வழங்கியது சட்டவிரோதம் என்று உயர்நீதிமன்றத்தில் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. புதுச்சேரியைச் சேர்ந்த அரசு பள்ளி மாணவி செல்வி திவ்யதர்ஷினி சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடர்ந்த வழக்கில் தமிழகத்தில் மருத்துவ படிப்பில் சேர அரசு பள்ளியில் படித்த மாணவ மாணவிகளுக்கு 7.5% உள்ஒதுக்கீடு வழங்கியதைப் போல புதுச்சேரி அமைச்சரவை எடுத்த முடிவின்படி மருத்துவ படிப்பில் புதுச்சேரி அரசு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு 10% உள்ஒதுக்கீட்டை அமல்படுத்த வேண்டும் என்று கோரியிருந்தார். இந்த வழக்கு நீதிபதி திரு புகழேந்தி முன்பு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது. மத்திய அரசு சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் புதுவை அமைச்சரவையின் முடிவு சட்டவிரோதம் என்றும் அது நிராகரிக்கப்பட்டதாகவும் தெரிவித்தார். தமிழக அரசு பள்ளி மாணவர்களுக்கு 7.5% உள்ஒதுக்கீடு வழங்கியது தங்கள் கவனத்திற்கு வரவில்லை என்றும் அவர் கூறினார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த மனுதாரர் வழக்கறிஞர் திரு வில்சன் மத்திய அரசின் நிலைப்பாடு அரசு பள்ளி மாணவர்களின் நலன் மற்றும் சமூக நீதிக்கு எதிரானது என்று வாதிட்டார். உள்ஒதுக்கீட்டிற்கு ஒப்புதல் அளித்த உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக மத்திய அரசு செயல்படுவதாக அவர் கூறினார். இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி விசாரணையை அடுத்த மாதத்திற்கு ஒத்திவைத்தார். இனி வருவது செய்தி துளிகள். பெட்ரோல் டீசல் விலை 2வது நாளாக குறைந்துள்ளது. சென்னையில் பெட்ரோல் விலை லிட்டருக்கு 18 காசுகள் குறைந்து 92.77 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. டீசல் விலையும் லிட்டருக்கு 19 காசுகள் குறைந்து 86.10 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. வரும் 6ஆம் தேதி சட்டப்பேரவைத் தேர்தல் நடைபெறவுள்ளதால் பெட்ரோல் டீசல் விலை குறைந்து வருவதாக கூறப்படுகிறது. சென்னை அண்ணாநகர் தொகுதி திமுக வேட்பாளர் திரு மோகனை ஆதரித்து மதிமுக பொதுச் செயலாளர் திரு வைகோவின் மகன் திரு துரை வையாபுரி பிரச்சாரம் செய்தார். திமுக ஆட்சிக்கு வந்தால் கிடைக்கும் நன்மைகளை அவர் பட்டியலிட்டார்.
மதுராந்தகம் தொகுதி மதிமுக வேட்பாளர் திரு மல்லை சத்யா கிராமம் கிராமமாக சென்று வாக்கு சேகரித்தார். தொகுதியில் தொழிற்பேட்டை அமைத்து இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்கப்படும் என அவர் உறுதியளித்தார். சென்னை அண்ணா நகரில் அரசு கலை அறிவியல் கல்லூரி அமைக்க நடவடிக்கை எடுப்பதாக அதிமுக வேட்பாளர் திருமதி கோகுல இந்திரா தெரிவித்துள்ளார். அவர் வீடு வீடாக சென்று வாக்கு கேட்டார். ஆலந்தூர் தொகுதி அதிமுக வேட்பாளர் திருமதி வளர்மதி தமது பேத்தி ஆர்த்தியுடன் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். தெருக்குழாயில் தண்ணீர் அடித்து தருவதாக கூறி வாளியில் இருந்த நீரை கொட்டிவிட்டு மீண்டும் அவர் தண்ணீர் பிடித்துக் கொடுத்தார். அதிமுகவின் தேர்தல் அறிக்கை நிறைவேற்ற முடியாத வெற்று அறிவிப்புகள் என்று முன்னாள் மத்திய அமைச்சர் திரு ப சிதம்பரம் தெரிவித்துள்ளார். காரைக்குடி காங்கிரஸ் வேட்பாளர் திரு மாங்குடியை ஆதரித்து தேவக்கோட்டையில் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் கூட்டத்தில் பேசிய அவர் அதிமுகவின் தேர்தல் அறிக்கை ஏமாற்று அறிவிப்பு என்று கூறினார். ஒரு மாநிலத்தின் முதலமைச்சருக்கு சிறை தண்டனை வழங்கியது 100 கோடி ரூபாய் அபராதம், சொத்துக்கள் பறிமுதல் என உச்சநீதிமன்றம் சான்றிதழ் தந்தது அதிமுகவுக்குத்தான் என்று திரு சிதம்பரம் தெரிவித்தார். சென்னை ஆர்கே நகர் தொகுதியில் பணமளிக்க பொதுமக்களுக்கு அதிமுகவினர் டோக்கன் வழங்கியிருப்பதாக மாவட்ட தேர்தல் அதிகாரி திரு பிரகாஷை சந்தித்து திமுக எம்எல்ஏ திரு சேகர்பாபு புகார் அளித்தார். தாம் போட்டியிடும் துறைமுகம் தொகுதியிலும் RSS அமைப்பைச் சேர்ந்த வெளிமாநில மக்கள் திருமண மண்டபத்தில் தங்க வைக்கப்பட்டிருப்பதாக அவர் குற்றம் சாட்டினார். தேர்தல் விதிமுறைகளின்படி எங்குமே உண்டு உறையிடமாக தனியார் மண்டபங்களை பயன்படுத்தக்கூடாது என்றிருக்கின்றது. அதுவும் வெளி மாவட்டத்தை சார்ந்தவர்கள், வெளி மாநிலத்தை சார்ந்தவர்கள் தங்கி உண்டு உறையமாக பயன்படுத்துவதை காவல்துறையும் உடனடியாக தேர்தல் ஆணையமும் அதை தடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கின்றன. இதுகுறித்து புகார் அளித்தும் பறக்கும் படையினர் நடவடிக்கை எடுக்க மறுப்பதாக அவர் கூறினார். ஆசியாவிலேயே மிகப்பெரிய தேரான திருவாரூர் தியாகராஜர் கோவிலின் ஆழி தேரோட்டம் வெகு விமரிசையாக நடைபெற்று வருகிறது. 4 மாட வீதிகளில் வலம் வரும் தேரை ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்தனர். இன்னும் சற்று நேரத்தில் தேர் நிலைக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆழி தேரோட்டத்தை முன்னிட்டு திருவாரூர் விழா கோலம் பூண்டுள்ளது. இன்றைய வர்த்தக முடிவில் மும்பை பங்குச்சந்தை குறியீட்டின் சென்செக்ஸ் 740 புள்ளிகள் சரிந்து 48,440 புள்ளிகளாக இருந்தது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்ட நிப்டி 225 புள்ளிகள் குறைந்து 14,325 புள்ளிகளாக இருந்தது. சென்னையில் ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு 16 ரூபாய் குறைந்து 33,840 ரூபாயாகவும் 1 கிராம் 4,230 ரூபாயாகவும் உள்ளது. வெள்ளி விலை கிராமுக்கு 70 காசுகள் சரிந்து 69 ரூபாய் 30 காசுகளாக உள்ளது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். இந்தியாவில் கொரோனா ஒருநாள் பாதிப்பு புதிய உச்சமாக 50,000 கடந்துள்ள நிலையில் 2வது அலையின் தாக்கம் 100 நாட்களுக்கு நீடிக்கும் என ஆய்வு முடிவுகள் எச்சரித்துள்ளன. மதுரை மாவட்டம் மேலூரில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரத்தில் ஈடுபட்ட போது மக்கள் கூட்டம் கூட்டமாக கலைந்து சென்றதால் அதிமுகவினர் அதிர்ச்சி அடைந்தனர். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் காலை 7:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சன் நியூஸ் தொலைக்காட்சியை பாருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.